வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஒரு பாத்திரத்துல 1/2 கிலோ நாட்டுக்கோழிய மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் தயிர். இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலா சிக்கனோட நல்லா கலந்ததும் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய் உருகியதும் 2 அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அது கூடவே நீல வாக்குல நறுக்கிய 4 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூடவே தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆனதும் நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதோட சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்க போறோம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதும் 1 பெரிய சைஸ் தக்காளி அது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போறோம். உங்ககிட்ட ஒருவேளை சின்ன தக்காளியா இருந்துச்சுன்னா 2 சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் கையளவு மல்லித்தலையும் கையளவு புதினா இலையும் அதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்க போறோம். அது கூடவே நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கனையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நாட்டுக்கோழி வேகறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறதுனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து 4 விசில் விட்டு குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க. நாலு விசில் விட்டதும் சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. சிக்கன்ல இருக்க தண்ணி சுண்டறதுக்காக நீங்க மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன்ல இருக்க தண்ணி சுண்டுனதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த சிக்கன் கிரேவியை தனியா எடுத்து வச்சுக்க போறோம். ஒரு பாத்திரத்துல 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. இதை நல்லா தண்ணியில அலசிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மற்றொரு பாத்திரத்துல அரிசி வேகறதுக்காக தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 சிட்டிகை சோம்பு, 1 பட்டை, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் நெய், இது எல்லாம் சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்து 1/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்க போறோம். சாதம் 1/4 பதம் வெந்ததும் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு ரைஸை தனியா எடுத்து வச்சுக்க போறோம். பிரியாணி தம் போடுறதுக்காக நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் மசாலாவை ஃபர்ஸ்ட் கீழே 1 லேயரா போட்டுக்க போறோம். அதுக்கு மேல நம்ம வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை 1 லேயரா மேல கோட் பண்ணிக்க போறோம். அதுக்கு மேல மறுபடியும் நம்ம சிக்கன் மசாலாவை 1 லேயரா போட்டுக்க போறோம். சிக்கன் மசாலாவுக்கு மேல மறுபடியும் ரைஸ 1 லேயரா கோட் பண்ணிக்க போறோம். அதுக்கு மேல கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 1 சிட்டிகை குங்குமப்பூ எடுத்துக்கோங்க.
அது கூட 3 டேபிள்ஸ்பூன் சூடான பாலை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. குங்குமப்பூ பாலை நம்ம லேயர் பண்ணி வச்சிருக்கிற பிரியாணி ரைஸ் மேலே சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. லேயர் பண்ணி வச்சிருக்கிற ரைஸை இப்போ நம்ம தம் போட போகிறோம். அதுக்கு ஒரு கனமான பாத்திரத்தில் தண்ணியை வச்சு கீழே அடுப்பை சிம்மில் வச்சு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 15 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம தண்ணி பாத்திரத்தை வெளியே எடுத்துடலாம். பிரியாணிக்கு மேலே அரை எலுமிச்சை சாறை நல்லா பிழிஞ்சிட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. ரைஸ் உடையாம நீங்கள் மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. மிக மிக சுவையான, ஆரோக்கியமான, எளிதான நாட்டுக்கோழி பிரியாணி தயாராயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.